டீ கடை கஜடா ரெசிபி. அதே டேஸ்டில் அதே டெக்ஸ்சரில் டீ கடையில் விற்கிற மாதிரி நம்மளும் செய்யலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு பெதஸ்டா ஃபவுண்டன் யூடியூப் சேனல். கஜடா ரெசிபிக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் மைதா மாவுக்கு 1/2 கப் ரவை போடணும். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 பிஞ்ச் சோடா மாவு, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மாவாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை 1-30 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கஜரா போட்டுடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் இந்த மாதிரி நைஃப் வச்சு 2 கட் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். கஜரா எண்ணெயில் வேகிற டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள மாவு நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் சொல்லியிருக்க ரேஷியோவில் மைதா மாவு, ரவை, சர்க்கரை, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கஜரா டீ கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.